வணக்கம். இது உங்கள் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு எட்டு திக்கும் என்ற பகுதியை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு மீனவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய இந்திய கடற்படை, படுகாயமடைந்தவர் மருத்துவமனையில் அனுமதி. காயமடைந்த மீனவருக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. கடற்படை நிதானத்துடன் செயல்பட அறிவுறுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம். மீனவர் சுடப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டது கடற்படை, பல முறை எச்சரித்தும் படகு நிற்காததால் சுட்டதாக விளக்கம். ஸ்ரீபெரும்புதூர் அருகே விஷவாயு தாக்கி 3 ஊழியர்கள் உயிரிழப்பு, இருவர் கைது. கேளிக்கை விடுதி உரிமையாளரை தேடுகிறது போலீஸ். தூத்துக்குடியில் துப்பாக்கிச் சூட்டின் போது பணியிலிருந்த டிஎஸ்பி உட்பட 5 காவல்துறையினர் பணியிடை நீக்கம், துப்பாக்கியால் சுட உத்தரவிட்ட வட்டாட்சியர்கள் மீதும் நடவடிக்கை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, தமிழ்நாட்டில் 32 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. சேலத்தில் தனியார் நிதி நிறுவனம் நடத்தி பண மோசடி செய்த பாஜக பிரமுகர், 400 கோடி ரூபாய் வசூலித்திருப்பதாக பரபரப்பு வாக்குமூலம். மதுரையில் மழைநீர் பள்ளத்தில் விழுந்து இளைஞர் உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியீடு. மாநகராட்சி கூட்டத்தில் திமுக உறுப்பினர் அமளி. உத்தராகண்டின் கேதார்நாத் கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம். ₹3,400 கோடி மதிப்பிலான திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். வெளிநாட்டு தலைவர்கள் அளித்த பரிசுகளை சட்டவிரோதமாக விற்றதாக குற்றச்சாட்டு, பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை தகுதி நீக்கம் செய்தது தேர்தல் ஆணையம். உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறியது மேற்கிந்திய தீவுகள், அயர்லாந்திற்கு எதிரான போட்டியில் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்தது. மயிலாடுதுறை மீனவர்கள் மீது இந்திய கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் படுகாயமடைந்தார். இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலை சேர்ந்த மீனவர்கள் 10 பேர் நெடுந்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது சந்தேகத்தின் அடிப்படையில் இந்திய கடற்படை வீரர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் மீனவர் வீரவேலுவுக்கு காயம் ஏற்பட்டது. தற்போது அவர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இந்திய கடற்படை அளித்திருக்கூடிய விளக்கத்தில், இந்தியா இலங்கை சர்வதேச எல்லைக்கு அருகே பார்க் விரிகுடாவில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கிடமான படகு தென்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. பலமுறை எச்சரித்தும் மீனவர்கள் படகை நிறுத்தவில்லை என்றும், வழக்கமான நடைமுறையின்படி படகை நிறுத்தக்கூடிய வகையில் எச்சரிக்கையாக சுடப்பட்டதாகவும், இது குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் கடற்படை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் மீனவர் வீரவேல் காயமடைந்த செய்தியை கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து மீனவருக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் இந்த சம்பவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில், இலங்கை கடற்படையால் இந்திய மீனவர்கள் அவ்வப்போது தாக்கப்படக்கூடிய துயரத்தை பிரதமர் நன்கு அறிவீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்திய கடற்படையினரே துப்பாக்கிச்சூடு நடத்துவது மீனவர்களிடையே நம்பிக்கையின்மையும் பாதுகாப்பற்ற உணர்வையும் ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இந்த விஷயத்தில் பிரதமர் உடனடியாக தலையிட்டு உள்நாட்டு மீனவர்களை இந்திய பாதுகாப்பு படையினர் மிகுந்த எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் கையாள்வதற்கு உரிய அறிவுரை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மீனவர் மீது இந்திய கடற்படையினர் நடத்திய துப்பாக்கிச்சூடு குறித்து துறை ரீதியான விளக்கம் கேட்கப்பட்டிருப்பதாக மத்திய மீன்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விசாரணை செய்யப்படும். அது என்ன, யார் சுட்டிருக்காங்க என்பது நம்ம விசாரணை அறிக்கை கேட்டிருக்கிறோம். அந்த அறிக்கை வந்த பிறகு நான் ஐ வில் சேர். இந்திய கொடி இருந்ததாகவும் மீனவர்கள் சொல்றாங்க. இல்லப்பா, இது முழுமையான இந்த கொஸ்டினை பத்தி முழுமையான அறிக்கை வந்த பிறகுதான் நான் இதை பத்தி சொல்ல முடியும். இந்த இன்சிடென்ட் பொறுத்த பிறகு நாங்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறோம். அறிக்கை வந்த பிறகு ஐ வில் சேர்.
மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய மீனவர் வீரவேலை அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், மூர்த்தி மற்றும் சு வெங்கடேசன் எம்பி உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். பிறகு செய்தியாளர் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன், மீனவர் மீது இந்திய கடற்படையினர் தாக்குதல் நடத்தியது கடும் கண்டனத்திற்குரியது என்றார். நினைவோடு இருக்கின்றார், அவரை பாதுகாத்து விடலாம் என்ற வகையில் இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நம்முடைய தமிழக மீனவர்களை நம் நாட்டைச் சேர்ந்த கடற்படை வீரர்களே துப்பாக்கியால் சுடுகின்ற நிலை ஏற்படுகின்ற போது இது பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. இதனிடையே மீனவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய இந்திய கடற்படையினர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் காயமடைந்த வீரவேல் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளார். இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். பருப்பு உள்ளிட்ட தானியங்கள் மற்றும் வெங்காயம் விலை தற்போதைக்கு உயர வாய்ப்பில்லை என்று மத்திய அரசின் நுகர்வோர் விவகார பிரிவு செயலாளர் தெரிவித்துள்ளார். தானியங்கள் மற்றும் வெங்காயம் விலை உயர வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் போதிய கையிருப்பு உள்ளதாக ரோஹித் சிங் கூறியுள்ளார். 2,72,00,000 டன் பருப்பு தேவைப்படும் நிலையில் 2,50,00,000 டன் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுவதாகவும் எஞ்சிய தேவைக்கு மட்டுமே இறக்குமதியை நம்பியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 43,00,000 டன் கையிருப்பில் உள்ளதால் இப்போதைக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை என்று ரோஹித் சிங் கூறியுள்ளார். இதேபோன்று மத்திய அரசிடம் 2,50,000 டன் வெங்காயம் இருப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் 48 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மதுரை மருத்துவக் கல்லூரியில் 12,27,00,000 ரூபாயிலும் 8,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் மாணவர்களுக்கு 2 விடுதி கட்டணம், 9,12,00,000 ரூபாய் செலவில் மாணவியருக்கு 1 விடுதி கட்டணம் கட்டப்பட்டுள்ளது. இதேபோன்று 8,62,00,000 ரூபாய் செலவில் 3 தளங்களுடன் நூலகமும் கட்டப்பட்டுள்ளது. இவற்றை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வழியாக தொடங்கி வைத்தார். நீட் தேர்வில் தவறாக கேட்கப்பட்ட கேள்விக்கு விடையளிக்காத மாணவருக்கு கருணை மதிப்பெண் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜூலை மாதம் நீட் தேர்வு எழுதிய திண்டிவனத்தை சேர்ந்த மாணவர் உதயகுமார் தவறாக கேட்கப்பட்ட கேள்விக்கு விடையளிக்காமல் தவிர்த்துள்ளார். பட்டியலின மாணவர்களுக்கு கட் ஆஃப் மதிப்பெண் 93 உள்ள நிலையில் மாணவர் உதயகுமார் 92 மதிப்பெண் பெற்றுள்ளார். தவறாக கேட்கப்பட்ட கேள்விக்கு கருணை மதிப்பெண் வழங்க மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்தும் பரிசீலிக்கப்படவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் கேள்வியை தவிர்க்காமல் ஏதேனும் ஒரு விடை அளித்திருந்தால் கருணை மதிப்பெண் வழங்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்தது. பட்டியல் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் பொருளாதார சூழலை பாதுகாக்க அரசியல் சாசனம் கூறுவதால் கருணை மதிப்பெண்களாக 4 மதிப்பெண் வழங்க தேசிய தேர்வு முகமைக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டது. இந்த வழக்கை பிற வழக்குகளுக்கு முன்னுதாரணமாக கருதக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை காமராஜர் சாலையில் உள்ள காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் காவலர் வீரவணக்க நாள் கடைபிடிக்கப்பட்டது. நினைவு சின்னம் முன்பாக டிஜிபி சைலேந்திரபாபு உட்பட காவல்துறை அதிகாரிகள், முப்படைகளின் கிழக்கு பிராந்திய அதிகாரிகள், உயிரிழந்த காவல்துறையினரின் குடும்பத்தினர் ஆகியோர் கருப்பு பேட்ச் அணிந்து வந்து மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். கடந்த ஓராண்டில் நாடு முழுவதும் 264 காவலர்கள் பணியின் போது உயிரிழந்திருக்கும் நிலையில் அவர்களுக்கு 120 துப்பாக்கி குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. வீடுகளில் கள ஆய்வு செய்து 10,052 வீடுகளில் கொசுப்புழு வளரிடங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தொடர்பாக மாநகராட்சி வெளியிட்டக்கூடிய அறிக்கையில், மழைநீர் வடிகால், நீர்வழித்தடங்கள், குடிசை பகுதிகள், பூங்கா மற்றும் சாலைகளில் கொசு ஒழிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும், 3,271 பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவமழை காலம் என்பதால் வீடு மற்றும் சுற்றுப்புறங்களில் தண்ணீர் தேங்காதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் சென்னை மாநகராட்சி பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. பெரியகுளம் அருகே ரவீந்திரநாத் எம்பிக்கு சொந்தமான தோட்டத்தில் சிறுத்தை உயிரிழந்த தொடர்பாக அவர் நேரில் ஆஜராக வனத்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர். பெரியகுளம் அருகே ரவீந்திரநாத்திற்கு சொந்தமான தோட்டத்தில் அண்மையில் சிறுத்தை ஒன்று மின்வேலையில் சிக்கி உயிரிழந்ததாக கூறப்பட்டது. தொடர்பாக தோட்டத்தில் ஆட்டுக்கடை அமைத்திருந்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அலெக்ஸ் பாண்டியன் மற்றும் தோட்ட மேலாளர்கள் தங்கவேல் ராஜவேல் ஆகிய 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். மேலும் தோட்ட உரிமையாளர் என்ற அடிப்படையில் ரவீந்திரநாத் எம்பி உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்ததற்காக வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்து வந்தனர். இந்நிலையில் சிறுத்தை உயிரிழப்பு தொடர்பாக 2 வாரத்திற்குள் விசாரணைக்கு ஆஜராகும்படி ரவீந்திரநாத் எம்பிக்கு வனத்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர்.
திண்டுக்கல் அருகே இறந்து போனதாக கருதப்பட்ட நபர் உயிருடன் வந்ததால் உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பெரியகோட்டை கிராமத்தை சேர்ந்த பழனிசாமி சுய நினைவின்றி வீட்டை விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 17 65 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் காயத்துடன் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் செய்தி வெளியானது. படத்தை பார்த்ததும் தங்களுடைய தந்தைதான் என்று முடிவு செய்த பழனிசாமியின் மகள் வனிதா மற்றும் மகன் சின்னத்தம்பி ஆகியோர் மருத்துவமனைக்கு சென்றனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த முதியவர் உயிரிழந்ததால் தந்தை இறந்துவிட்டதாக கருதி சடலத்தை கொண்டு வந்து ஊரில் அடக்கம் செய்தனர். இந்நிலையில் உயிரிழந்ததாக கருதப்பட்ட முதியவர் பழனிசாமி வீட்டிற்கு நேரில் வந்துள்ளார். இதனை கண்ட குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். குடும்பத்தினர் அளித்த தகவலை அடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அண்ணா சாலையில் விபத்தில் சிக்கிய நபருக்கு உதவி செய்த முதலமைச்சர் காயமடைந்தவரை ஆட்டோவில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார். சென்னை சூளைமேட்டை சேர்ந்த அருள்ராஜ் அண்ணா சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். டிஎம்எஸ் அருகே இவருடைய வாகனம் மீது மற்றொரு வாகனம் மோது அருள்ராஜ் கீழே விழுந்து காயமடைந்தார். அப்போது அந்த வழியே முதலமைச்சரின் வாகனம் சென்றுள்ளது. விபத்து நடைபெற்ற இடத்தில் கூட்டம் இருப்பதைக் கண்ட முதலமைச்சர் காரை நிறுத்த சொல்லி விசாரித்தார். விபத்து குறித்து தெரிந்து காரை விட்டு இறங்கிய முதலமைச்சர் அருள்ராஜை ஆட்டோ வெளியேற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவோரை பிடிப்பது போன்று கஞ்சா மற்றும் போதை மாத்திரை உட்கொண்டு வாகனம் ஓட்டுபவர்களையும் பிடிக்க ஆலோசித்து வருவதாக சென்னை பெருநகர போக்குவரத்து கூடுதல் ஆணையர் கபில்குமார் சி சரத்கர் தெரிவித்துள்ளார். தொடர்பாக செய்தியாளர் பேசியவர் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் சாலை விபத்தால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பு 12.5% குறைந்திருப்பதாக கூறினார். ஏற்கனவே அபராதம் விதிக்கப்பட்டவர்களுக்கு புதிய அபராத தொகை பொருந்தாது என்று தெரிவித்த அவர் போக்குவரத்து காவல்துறையினர் மட்டுமின்றி சட்ட ஒழுங்கு காவல்துறையினரும் அபராதம் வசூலிக்க வழிவகை செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். மது அருந்தியவர்கள் வாடகை கார் ஆட்டோ போன்ற வாகனங்களில் பயணிக்க வேண்டும் என்றும் தாமாக வாகனங்களை ஒட்டிச் செல்லக்கூடாது என்றும் கூறினார். கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை உட்கொண்டு வருவோரை பிடிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கபில்குமார் கூறியுள்ளார். திருநெல்வேலி புதிய பேருந்து நிலைய கழிவறை முறையாக பராமரிக்கப்படாததால் பயணி ஒருவர் வழுக்கி விழுந்ததில் கை உடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையைச் சேர்ந்த வினோத் என்பவர் பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறைக்கு சென்றுள்ளார். அங்கு தேங்கியிருந்த தண்ணீரில் நடந்தபோது எதிர்பாராத விதமாக கால் வழுக்கி கீழே விழுந்தார். இதில் அவரின் வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. 1 மணி நேரம் வலியில் துடித்த அவர் அவசர ஊர்தி மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பல கோடி ரூபாய் செலவு செய்து புதுப்பிக்கப்பட்ட பேருந்து நிலையத்தின் கழிவறையை முறையாக பராமரிப்பதில்லை எனவும் முதல் உதவிக்காக பேருந்து நிலையத்தில் எந்த வசதியும் இல்லை எனவும் பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். பரிசு பொருட்களை விற்பனை செய்த விவகாரத்தில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். வெளிநாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ளும் போது பிரதமருக்கு வழங்கப்படும் விலை உயர்ந்த பரிசுகள் பாகிஸ்தான் சட்டப்படி தோஷகானா என்று அழைக்கப்படும் அரசின் பரிசு பாதுகாப்பு மையத்தில் வைக்கப்படும். பிரதமருக்கு தேவையெனில் தள்ளுபடி விலையில் பெற்றுக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி விலை உயர்ந்த கை கடிகாரங்கள் நகைகள் உள்ளிட்டவற்றை தள்ளுபடி விலையில் வாங்கிய இம்ரான்கான் அதிக விலைக்கு வெளியில் விற்பனை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இதுகுறித்து விசாரித்த பாகிஸ்தான் தலைமை தேர்தல் ஆணையம் இம்ரான்கானை 5 ஆண்டுகளுக்கு தகுதி நீக்கம் செய்துள்ளது. இதன் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்கும் இம்ரான்கான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அரசியலமைப்பு சார்ந்த பதவி வகிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் துப்பாக்கிச் சூட்டின் போது பணியில் இருந்த டிஎஸ்பி உள்ளிட்ட காவல்துறையைச் சேர்ந்த 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். துப்பாக்கியால் சுட உத்தரவிட்ட வட்டாட்சியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி நடைபெற்ற போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையம் தூத்துக்குடி மாவட்டத்தின் அப்போதைய மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர், சரக டிஐஜி உட்பட 21 பேர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது. இதையடுத்து டிஜிபியின் உத்தரவின் பேரில் சம்பவத்தின் போது தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த லிங்க திருமாறன், ஆய்வாளராக இருந்த திருமலை ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் வேனின் மீது நின்று 17 ரவுண்டுகளை சுட்ட முதல்நிலை காவலர் சுடலை கண்ணு, நெல்லை சரக டிஐஜியின் கன்மேனாக இருந்த சங்கர் மற்றும் தென்காசியில் பணியாற்றி வரக்கூடிய சதீஷ் ஆகியோரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே துப்பாக்கியால் சுட உத்தரவிட்ட வட்டாட்சியர்கள் சந்திரன், சேகர், கண்ணன் ஆகிய 3 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தலைமை செயலாளரின் உத்தரவின் அடிப்படையில் அவர்களை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி கேதர்நாத் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினார். டேராடூன் விமான நிலையத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடியை உத்தராகண்ட் ஆளுநர் குர்மித் சிங், முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உள்ளிட்டோர் வரவேற்றனர். இதையடுத்து கேதர்நாத் கோவிலுக்கு பாரம்பரிய உடையான சோலா தோரா அணிந்து சென்று அங்கு வழிபாடு நடத்தினார். ஸ்வஸ்தேன
பிரதமர் நரேந்திர மோடி அணிந்திருந்த சூலா தோரா ஆடையை இமாச்சல பிரதேச மாநிலம் சம்பா பகுதியை சேர்ந்த பெண் நெசவாளர்கள் தயாரித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கேதர்நாத்தில் உள்ள ஆதி குரு சங்கராச்சாரியார் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு மேற்கொண்டார். கேதர்நாத்தில் 2013 ஏற்பட்ட வெள்ளத்தில் ஆதிகுரு சங்கராச்சாரியார் நினைவிடம் சேதமடைந்தது. பிறகு மறுசீரமைக்கப்பட்ட நினைவிடத்தை கடந்த ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். பிறகு கேதர்நாத் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய மேம்பாட்டு பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார். அந்த பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய தொழிலாளர்களுடனும் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். தொடர்ந்து சமோலியில் மத்திய அரசின் சரஸ் மேலா திட்டத்தின் கீழ் பெண்கள் உற்பத்தி செய்த பொருட்களின் விற்பனையகத்தை பார்வையிட்டார். அப்போது சில பெண்கள் பாரம்பரிய நடனமாடி பிரதமருக்கு வரவேற்பு அளித்தனர். பிறகு மனா கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு கௌரிபுன் கேதர்நாத் மற்றும் கோவிந்த்காட் முதல் ஹேம்குந்த் சாஹிப் வரையிலான ரோப்கார் சேவை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். பிறகு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் கடைசி கிராமமாக கருதப்பட்ட மனா இனிமேல் முதல் கிராமம் என்ற சிறப்பு பெறும் என்று கூறியுள்ளார். மலைப்பகுதிகளில் இணைப்பு என்பது சவாலான ஒன்று என்று குறிப்பிட்ட பிரதமர், அத்தகைய பகுதிகளுக்கு இணைப்பை கொண்டு வருவதில் மத்திய அரசு துரிதமாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசிலிருந்து உத்தராகண்ட் மாநிலத்தை இணைக்க 4 வழி விரைவுச் சாலையில் போடப்பட்டு வருவதாகவும் நரேந்திர மோடி கூறியுள்ளார். சேலத்தில் தனியார் நிதி நிறுவனம் நடத்தி மோசடி செய்ததாக கைதான பாஜக பிரமுகர் 400 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். சேலத்தை சேர்ந்த பாலசுப்ரமணியன் ஜஸ்வின் ஐடி டெக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்கிற பெயரில் கடந்த 2017 நிதி நிறுவனம் தொடங்கினார். சேலத்தை தலைமையிடமாக கொண்டு வேலூர், நாமக்கல், கோவை என்று பல இடங்களில் கிளைகள் தொடங்கப்பட்டன. 1,00,000 ரூபாய் செலுத்தினால் மாதம் 18,000 ரூபாய் வீதம், 2 லட்சத்து 16,000 ரூபாய் தருவதாக கவர்ச்சி அறிவிப்பை வெளியிட்டார். இதனை நம்பி பலரும் பணம் கட்டியுள்ளனர். இதற்கிடையே பாஜக நிர்வாகி போன்று காரில் கட்சி கடி கட்டிக்கொண்டு வலம் வந்துள்ளார். ஆனால் பணம் கட்டியவர்களுக்கு 2 ஆண்டுகளாக பணத்தை தராமல் மோசடி செய்ததாக 100,000+ புகார் அளித்தனர். இதனையடுத்து அவரை கைது செய்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சுமார் 35,000 பேரிடம் 400 கோடி ரூபாய் அளவிற்கு வசூல் செய்திருப்பதாக அவர் வாக்குமூலம் அளித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொடைக்கானலில் மஞ்சள் நிற குருவி மலர்கள் பூத்து குலுங்கின்றன. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கக்கூடிய இந்த மலரை பார்க்கும் போது குருவி தந்த இறக்குகளை விரித்து பறப்பது போல் இருக்கும். கொடைக்கானலின் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே காணப்படக்கூடிய இந்த அரிய வகை மலர் செடியை தோட்டக்கலைத்துறையினர் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகரில் கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ள பகுதிகளை கண்காணிக்க 3 உயர் கோபுரங்களை போலீசார் அமைத்துள்ளனர். தீபாவளி ஷாப்பிங்கிற்காக அதிகளவு மக்கள் கடைவீதிகளுக்கு வருவதால் பாதுகாப்பு நடவடிக்கையாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 10-க்கும் மேற்பட்ட காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே லட்சுமணன் என்பவர் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை முதியவர் ஒருவர் பட்டப்பகலில் திருடிச் செல்லக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது.
திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறப்பு விழாவில் கூட்டத்திற்காக நோயாளிகளையும் அழைத்து வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூரில் 214 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நோயாளிகள் சிலர் குளுக்கோஸ் ஏற்றக்கூடிய கருவியை கூட கலற்றாமல் விழாவிற்கு அழைத்து வரப்பட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே குடியிருப்பு பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்த திமுக பிரமுகர் செல்வம் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 110 லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டது. மாறு வேடத்தில் சென்ற கள்ளச்சாராய வியாபாரியை கைது செய்த மதுவிலக்கு ஆயத்தீர்வு போலீசாரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். உலக பிரசித்தி பெற்ற சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் திருக்கோவிலில் 3 மாத உண்டியல் காணிக்கையாக 58,61,937 ரூபாய் கிடைத்துள்ளது. இது தவிர்த்து 225 கிராம் தங்கம், 805 கிராம் வெள்ளி, 185 வெளிநாட்டு கரன்சிகளும் உண்டியலில் இருந்ததாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இரும்பு நட்டை விழுங்கிய எலக்ட்ரீஷியன் மூச்சுத்திணறலுடன் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் உடனடியாக அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து வெற்றிகரமாக நட்டினை அகற்றினர். வாயில் நட்டை வைத்தபடி வேலை பார்த்துக் கொண்டிருந்த சம்சுதீன் தவறுதலாக அதை விழுங்கியது தெரியவந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே பூனைக்குட்டிக்கு நாய் ஒன்று பால் கொடுத்துள்ளது. வீரப்பட்டியை சேர்ந்த மயில் என்பவர் ஜிம்மி என்ற நாயை வளர்த்து வருகிறார். அண்மையில் இந்த நாய் குட்டி போட்ட நிலையில் அந்த குட்டி உயிரிழந்துவிட்டது. அந்த வீட்டிற்கு புது வரவாக பூனை குட்டி வந்த நிலையில் அதற்கு நாய் ஜிம்மி தாய்மை உணர்வுடன் பால் கொடுத்துள்ளது. சிவகங்கை அருகே 108 ஆம்புலன்ஸ் மரத்தில் மோதி விபத்தில் கர்ப்பிணியும் அவருடைய தாயாரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நெஞ்சத்தூர் சேர்ந்த கர்ப்பிணி நிவேதிதா தன்னுடைய தாய் விஜயலட்சுமியுடன் 108 ஆம்புலன்ஸில் பிரசவத்திற்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். சிவகங்கை இளையான்குடி சாலையில் சென்ற போது செங்குளம் என்ற இடத்தில் இந்த வாகனம் மரத்தில் மோதி விபத்திற்குள்ளான நிலையில் நிவேதா, வயிற்றில் இருந்த குழந்தை மற்றும் விஜயலட்சுமி ஆகிய மூவரும் உயிரிழந்தனர். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உட்பட இருவர் படுகாயமடைந்தனர். கரூர் மாவட்டம் புகழூர் பகுதியில் கேபிள் பழுது காரணமாக மின்மாற்றியில் தீ விபத்து ஏற்பட்டது. மின்மாற்றி தீப்பிடித்து எரிய தொடங்கிய நிலையில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக மின்மாற்றியின் கேபிள் பழுதுகளை சரி செய்து மீண்டும் மின் விநியோகம் வழங்கப்பட்டது. மனநலம் பாதிக்கப்பட்டு குணமானவர்கள் சுயமாக வாழ்வதற்காக மீண்டும் இல்லம் என்ற புதிய திட்டத்தை நெல்லை மாநகராட்சி தொடங்கியுள்ளது. மனநலம் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தங்குவதற்கு வாடகை வீடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த மாநகராட்சி ஆணையர் சிவ கிருஷ்ணமூர்த்தி அங்கிருந்த பயனாளர் ஒருவரை அழைத்து ரிப்பன் வெட்ட சொன்னதோடு குத்துவிளக்கையும் ஏற்றி வைத்தார். தீபாவளியொட்டி மாநிலம் முழுவதுமாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய நிலையில் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்ல கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மக்கள் குவிந்து வருகிறார்கள். தொடர்பான கூடுதல் தகவலை நிகழ்ச்சி நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அன்பு. அன்பு, தற்போது பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் எப்படி இயக்கப்பட்டு வருது, மக்களுடைய வருகை எப்படி இருக்கு? நிச்சயமாக தேவப்பிரியம், வருகின்ற திங்கட்கிழமை என்று வந்து தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதனால் வந்து சென்னையிலிருந்து பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர் செல்வதற்காக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் தவிர்த்து மொத்தமாக 5 பேருந்து நிலையங்களிலிருந்து தமிழகத்தின் பிற பகுதிகள் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. மொத்தமாக சென்னையிலிருந்து 10,518 பேருந்துகள் வந்து இயக்கப்படுகிறது. இந்த நிலையில் வந்து தற்போது நாம் சென்னை புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இங்கு வந்து மொத்தமாக பேருந்துகள் இயக்கப்படுவதற்கு இன்னும் சற்று நேரத்தில் தயார் நிலையில் இருக்கிறது. இதனால் வந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் சாரசாரையாக படையெடுத்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியிலிருந்து தென் மாவட்டங்கள் திருச்சி, மதுரை, திருச்செந்தூர், பொள்ளாச்சி, காரைக்குடி, ராமநாதபுரம், பரமக்குடி, அதே போன்று பார்த்தோமேனால் திசையன்விளை, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளுக்கு இங்கிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதற்காக பொதுமக்கள் அனைவருமே இங்கிருந்து பேருந்தின் மூலம் அவர்கள் ஊர்களுக்கு செல்வதற்காக இங்கு தற்போது சாரசாரியாக வந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இங்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டு இங்கு வந்து தீவிர கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். அதே போன்று வழி தெரியாத மக்கள் யாரேனும் எந்த பேருந்தில் ஏறுவது என்று சந்தேகம் இருந்தால் அவர்களுக்கு உதவுவதற்காக மொத்தமாக 20க்கும் மேற்பட்ட தகவல் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. முன்பதிவு மையங்கள் 10 திறக்கப்பட்டு அவற்றின் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில்
போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் இந்த பேருந்து நிலையத்திற்கு வந்து பேருந்து மற்றும் பொதுமக்கள் குறைகளை கேட்டறிந்து பேருந்துகளை ஆய்வு செய்வதற்காக வருகை தரவுள்ளார். அது மட்டுமல்லாமல் அதனைத் தொடர்ந்து சென்னை காவல் ஆணையர் இங்கு இருக்கக்கூடிய போலீசார் எந்த விதத்தில் பாதுகாப்பு அளிக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்வதற்காகவும் அதனைத் தொடர்ந்து வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. அன்பரசன், தீபாவளி பண்டிகைக்கு 2 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் இறுதிக்கட்ட விற்பனை களை கட்டியுள்ளது. நாடு முழுவதும் வரக்கூடிய 24ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி புத்தாடை, இனிப்பு மற்றும் பட்டாசு வாங்குவதற்கு மக்கள் கடைகளை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். சென்னையில் தியாகராய நகர், புரட்சிவாக்கம், முன்னாரப்பேட்டை பகுதிகளில் மக்கள் குடும்பத்துடன் தேவையான பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர். சென்னையில் சுமார் 300 திருடர்கள் ஊடுருவி இருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து போலீசார் தீவிர ரோந்து பணிகளில் ஈடுபடுகின்றனர். 16 இடங்களில் உயர் கண்காணிப்பு கோபுரம் அமைத்தும் பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தியும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். ட்ரோன் கேமரா பயன்படுத்தியும் பாதுகாப்பில் ஈடுபடுகின்றனர். கூட்டம் நிறையா தான் இருக்கு. தீபாவளிக்கு தான் பர்ச்சேஸ் பண்ண வந்தோம். கலெக்ஷன்ஸ்லாம் அதிகமாக தான் இருக்கு. ஆனால் இந்த வாட்டி ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு மற்ற வாட்டியை விட. ஆனால் நல்லா இருக்கு. கலெக்ஷன்ஸ்லாம், நியூ கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. திருச்சி மாநகரில் தீபாவளிக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதில் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். மக்கள் ஆர்வத்துடன் துணிகளை வாங்கிச் செல்வதாக வியாபாரிகள் தெரிவிக்கக்கூடிய நிலையில் வெளியூர்களிலிருந்து மக்கள் ஆர்வத்துடன் வந்து ஜவுளி வாங்கிச் செல்வதாகவும் கூறுகின்றனர். நாங்கள் பொள்ளாச்சியிலிருந்து வந்திருக்கிறோம். கலெக்ஷன் எல்லாம் நல்லா இருக்குதுங்க. எல்லாமே ரேட் நல்லா இருக்குது. துணிகள் நல்லா இருக்குதுங்க. போலீஸ் பாதுகாப்பு நல்லா இருக்குதுங்க. கொரோனா சமயத்தில் கொஞ்சம் 2 வருஷமா இதாக இருந்துச்சு. இந்த வாட்டி நல்லா இருக்குதுங்க. மதுரையில் சாரல் மழைக்கு மத்தியிலும் புத்தாடை எடுக்க மக்கள் கையில் குடைகளை பிடித்தபடி வீதிகளில் குவிந்தனர். மாசி வீதிகள், விளக்கு தூண் பகுதிகளில் உள்ள பிரபல கடைகளில் குவிந்த மக்கள் தங்களுக்கு வேண்டியவற்றை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். கூட்டம் ஜாஸ்தியாக தான் சார் இருக்குது. இந்த மழை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மழை வந்து வியாபாரிகளை இது வந்து அவங்கவுங்க கடை உடனே வாங்கி வியாபாரம் பார்க்குறாங்க. கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பர்சேஸ் பரவாயில்ல, நல்லா ரீசனபிளாக இருக்கும். கோவையிலும் தீபாவளி விற்பனை களை கட்டியது. ஒப்பனைக்கார வீதியில் உள்ள துணிக்கடைகள், ஃபேன்சி கடைகளில் குவிந்த மக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். இனிப்பு கடைகளிலும் விறுவிறுப்பாக விற்பனை நடைபெற்றது. தீபாவளி பர்ச்சேஸ் ரொம்ப ஹெவியாக பண்ணலான்ட்டு தான் வந்தோம். ஆனால் இங்கே டிஸ்கவுண்ட் எல்லாம் பார்த்து கொஞ்சம் பரவாயில்ல. கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்கு. சீக்கிரம் வந்தோம், சீக்கிரம் முடிச்சிட்டோம். நல்லா இருக்கு. மதுரையில் பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் விழுந்து இளைஞர் உயிரிழந்ததை அடுத்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாநகராட்சி 2வது வார்டுக்குட்பட்ட சொக்கலிங்க நகர் பகுதியில் பாதாள சாக்கடை திட்ட பணிகளுக்காக பள்ளம் தோண்டப்பட்டது. சரிவர மூடப்படாத நிலையில் பள்ளத்தில் மழைநீர் தேங்கி இருந்துள்ளது. அந்த பகுதியை சேர்ந்த வேணுகோபால் என்பவர் பள்ளத்தில் தவறி விழுந்து மூச்சு திணறி உயிரிழந்துள்ளார். தொடர்பான சிசிடிவி காட்சியும் வெளியாகியுள்ளது. சடலத்தை எடுக்க வந்த ஆம்புலன்ஸ் வாகனமும் சகதியில் சிக்கியதால் சாலையை சீரமைக்க கோரியும் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கவும் வலியுறுத்தி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் மாநகராட்சி கூட்டத்திலும் எதிரொலித்தது. அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டிய திமுக கவுன்சிலர் அமுதா ஆவேசமாக பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவரை மேயர் உள்ளிட்டோர் சமாதானம் செய்ய முயன்றாலும் கவுன்சிலர் அமுதா மாமன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். தமிழ்நாட்டில் 7 மாவட்டங்களில் மிக கனமழையும், 25 மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் சென்னையில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியது. தியாகராய நகர் பேருந்து நிலையத்தில் குளம்போல் தண்ணீர் தேங்கியதால் கடும் அவதிக்கு ஆளான பயணிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இப்ப நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஓடமா போனா எப்படி போடுவோம்? காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழையால் ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து அதிகரித்து அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சின்னாற்றின் உபரி நீரும் ஒகேனக்கல்லில் கலந்து காவிரியில் வெள்ளம் கரை உரள்வதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தஞ்சையில் 180,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடரும் மழையால் அறுவடை செய்யப்பட்ட நெல் மணிகள் நீரில் நனைந்து வீணாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர்.
கீழ் அணையில் இருந்து கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளதால் சீர்காழி தாலுகாவில் நாதல்படுகை, வெள்ளை மணல், முதலைமேடு திட்டு உள்ளிட்ட கிராமங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ராஜகால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதால் KCC நகர், குறிஞ்சி நகர், வாவுசி நகர் பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. 1200 மணல் மூட்டைகள் மூலம் உடைப்பு ஏற்பட்ட இடம் சீரமைக்கப்பட்டதால் வெள்ளம் வடிந்து இயல்பு நிலை திரும்பி உள்ளது. காலையில் தொடர்ந்து நாங்கள் கிளீன் பண்ணிட்டே இருக்கிறோம். இன்னும் போறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இன்னும் கிளீன் பண்ணும், கிளீன் பண்ணா கூட இன்னும் மணல் அப்படியே இருக்கு. வீட்டில் ரொம்ப பாதிப்பா இருக்கு. இப்ப ராஜகால்வாயை வந்து என்ன மாதிரி வழிபண்ணா பண்ண வரும், பூச்சி நேற்று பாம்பெல்லாம் போகுதுன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிருக்காங்க. இப்போ இந்த தண்ணி பூரா வெளியே தோணும், இன்னமும் தண்ணி வந்துகிட்டு இருக்கு, ரோடு சரியில்லை. செட்டிப்பள்ளி ஊராட்சியில் ராயலாச்சாரி ஏரி, அரளி ஏரி ஆகியவை உடைந்து விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்தது. இதனால் ரோஜா, கொய்மலர், தக்காளி, பீன்ஸ், முட்டைக்கோஸ் உள்ளிட்ட பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. எங்கள் ஊராட்சிக்கு உட்பட்ட ராயலாச்சேரி மற்றும் அரளி ஏரி ரெண்டுமே உடைஞ்சது. இது கீழே வந்து கிட்டத்தட்ட 600 ஏக்கர் வந்து சாகுபடி செஞ்சிட்ருக்கிறாங்க. இந்த ரெண்டு ஏரி உடைப்பு ஏற்படுறதுனால நிறைய பேருக்கு வந்து பாலியோஸ்காரங்களுக்கு வந்து எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஈரோட்டில் பெய்த மழையால் ரங்கம்பாளையம், சத்தியாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் 1000 மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. வணிக நிறுவனங்களிலும் தீபாவளி விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் நனைந்து சேதமடைந்தன. இந்நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் கன்னியாகுமரி, நெல்லை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் மிக கனமழையும், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட 25 மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அயர்லாந்து அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த மேற்கிந்திய தீவுகள் அணி உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடரிலிருந்து வெளியேறியது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற மேற்கிந்திய தீவுகள் பேட்டிங்கை தேர்வு செய்தது. 20 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக பிரெண்டன் கிங் 62 ரன்கள் எடுத்தார். பிறகு களமிறங்கிய அயர்லாந்து அணியில் தொடக்க வீரர்கள் பால் ஸ்டெர்லிங், ஆண்டி பால்பெர்னி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். 17.3 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன்கள் எடுத்து அயர்லாந்து அணி வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக ஸ்டெர்லிங் 66 ரன்களும் டக்கர் 45 ரன்களும் எடுத்தனர். இந்த வெற்றியால் அயர்லாந்து அணியின் சூப்பர் 12 சுற்றுக்கு முன்னேறி இருக்கக்கூடிய நிலையில் இருமுறை சாம்பியன் பட்டம் வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணி தொடரில் இருந்தும் வெளியேறியுள்ளது. உலகக்கோப்பை முதல் சுற்றில் பி பிரிவில் இடம் பிடித்திருந்த ஜிம்பாப்வே அணி ஸ்காட்லாந்தை வீழ்த்தி 2வது வெற்றியை பதிவு செய்தது. இதன் மூலமாக இந்த பிரிவில் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்து சூப்பர் 12 சுற்றுக்குள் அடியெடுத்து வைத்துள்ளது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு போட்டியில் 2 முறை சாம்பியனான மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தி அயர்லாந்து அணியும் 2வது வெற்றியை ரசித்தது. அந்த வகையில் பட்டியலில் 2ம் இடம் எடுத்து அயர்லாந்து சூப்பர் 12 சுற்றுக்குள் நுழைந்துள்ளது. அதேவேளையில் தோல்வியை தழுவிய ஸ்காட்லாந்து மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணி ஏமாற்றத்துடன் வெளியேறின. உதகை அருகே ராணுவ வீரர்களைப் போல பள்ளி மாணவர்கள் மலையேற்ற சாகசங்களை தத்ரூபமாக செய்து காண்பித்தனர். உதகை பாலாடா பகுதியில் சர்வதேச தரத்திலான கல்வியை வழங்கும் பிரபல தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு உள்ளூர், வெளியூர் மட்டுமல்லாது வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்களும் பயின்று வருகின்றனர். இவர்களுக்கு பாடத்தோடு சேர்த்து பாதுகாப்பு துறையில் பணியில் சேர்வதற்கான அடிப்படை பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன. இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அண்மையில் ஹிமாச்சல், காஷ்மீர் போன்ற மலைப்பிரதேசங்களுக்கு சென்று மலையேற்ற பயிற்சியும் பெற்றனர். இதனை விவரிக்கும் விதமாக கயிறு கட்டி மலையேறுவது, செங்குத்தான மலைகளை ரோப் மூலம் கடப்பது போன்ற சாகசங்களை பெற்றோர், ஆசிரியர் முன்னிலையில் மாணவர்கள் தத்ரூபமாக செய்து காட்டினர். சிறப்பாக செயல்பட்ட மாணவர்களுக்கு வெல்லிங்டன் ராணுவ கல்லூரி கமாண்டன்ட் வீரேந்தர் வட்ஸ் கோப்பை மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். மேலும் அன்பு செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு. அடுத்து வருவது சொல்லதிகம்.